ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, NIWE நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, இதில் ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும், ஒரு சேலரி ஹைப்பில் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், சேலரி, ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோ போகலாம். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்லேருந்து சொல்ல போனோம்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்ல போனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டில் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு மொத்தம் 4 போஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த 4 போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ அது எப்படி எப்படி இருக்கும் நீங்கள் அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா டீட்டெயிலாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றத, அதில் இப்போ 4 டைப்பான போஸ்ட் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சிவில் படித்த டிப்ளமோ இருக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு எலிஜிபிலிட்டி. அதே போல் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா பிஆர் பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி அண்ட் எலக்ட்ரிக்கல் இசிஇ இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எலிஜிபிலிட்டி. அதே போல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் கிரேட் 1 இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பிஆர் பிடெக்கில் பாஸ் பண்ணிவிட்டு 2 வருஷம் அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 2 இயர்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்றது சொல்ல வராங்க. ஸோ அதே போல் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 2க்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் ஏரோனெட்டிக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2-4 வருஷம் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, எல்லா கேட்டகரிக்கும் தான் இது வரும். ஸோ இதில் சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 50,000 மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. ஸோ 20,000 மினிமம், 50,000 மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் மினியே சொல்லிவிட்டேன் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலை 3 முடியுது. ஸோ ஜூலை 3 முடியுது, அதுக்குள்ளே அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இதுக்கான தேர்ச்சி முறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணவங்களுக்கு ஒன்று ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இல்லை டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ரிட்டன் எக்ஸாம்லேயே உங்களை டேரக்டாகவும் எடுத்துக்கலாம், ஆல்ரெடி ஆர்எல்ஸ் நேராக ஸ்ட்ரைட்டாக டேரக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஃபஸ்ட்டே வச்சு கூட உங்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம சொல்லியாச்சு. ஸோ அந்த ஜாபோட நேம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 1 and 2 கிரேடு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 2க்கும் கிரேட் 1க்கும் என்ன குவாலிஃபிகேஷன்ன்றது நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.